Gulf Tech and News Channel Tangalai Anbudan Varaverkindrain, India, Saudi Arabia மற்றும் வளைகுடா நாட்டு செய்திகள். இந்தியா இலங்கையில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வர பயணத் தடை விதிக்கப்பட்டிருக்கும் வேளையில் அரசு அதிகாரிகளிடம் இருந்து முறையான அறிவிப்பு வராமல் பயண டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய வேண்டாம் என பயண முகவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அபுதாபியில் வசிப்பவர்கள் ஈத் அல் அதஹா விடுமுறையை முழுவதும் இலவசமாக வாகனங்களை பார்க்கிங் செய்து கொள்ளலாம் என்றும் அதன்படி வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை ஜூலை 19 திங்கள் முதல் ஜூலை 24 சனிக்கிழமை வரை கட்டணம் ஏதுமின்றி இலவசமாக பார்க்கிங் செய்து கொள்ளலாம் என அபுதாபியில் உள்ள ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளில் கொரோனா வைரஸ் தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாக எமிரேட்ஸ் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். தபுக் பிராந்தியத்தை சார்ந்த சிற்பி ஒருவர் 8 ஆண்டுகளாக 30 மார்பில் பளிங்கு அடுக்குகளில் புனித குர்ஆனையும் முழுவதையும் செதுக்கி முடித்துள்ளார் என்று செய்திகள் வெளியிட்டுள்ளன. கொரோனா பரவலை தடுப்பதற்கு பங்களிக்கும் விதத்தில் கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் சார்பாக தடுப்பு மருந்துகளை கொண்ட முதல் சவுதி விமானம் துனிசியா நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஹஜ் அனுமதி இல்லாத யாத்ரீகர்கள் புனித தலங்களுக்குள் நுழைய அனுமதிக்க மாட்டார்கள் என ஹஜ் பாதுகாப்பு படைகளின் தளபதி அறிவித்துள்ளார். இந்த வருட ஹஜ் யாத்ரீகர்களுக்கான உதவுவதற்கு மருத்துவ பாதுகாப்பு பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப மையங்கள் தயார் நிலையில் உள்ளன என ரெட் கிரசன்ட் ஆணையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது Gulf Tech & News சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள். நன்றி.